शिवान्वेङ्कटनाथार्य कवितार्क्ये केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाशरी अस्वगुरुपरम्पराये नमः। இப்போ முதல் ஸ்லோகத்துல பிரம்ம வித்யை விபாகம் பண்ணப்பட வேணும். பிரம்ம வித்யை விபாகம் பண்ணணும்னாக்க குண விவஸ்த பண்ணணும். இந்த பிரம்ம வித்யைக்கு இவ்வளவு குணங்கள், அந்த பிரம்ம வித்யைக்கு அவ்வளவு குணங்கள் அப்படின்னு குண நியமம் பண்ணணும், விவஸ்தை. அதுக்கோசரம் இந்த பாதத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நிரூபிச்சாதான் உபயலிங்க பாதத்துல ஹேயப்பிரத்தினைய கல்யாண கீதானுத்தம் நிரூபிக்கப்படணும். இப்படி நிரூபிக்கப்பட்டால்தான் அடுத்த பாதத்துல பிரம்ம வித்யா விபாகம் பண்ண போறோம் அது ஸ்பஷ்டமா நமக்கு தெரியும். அதுக்கோசரம் இந்த பாதம் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னார். இன்னொரு சமாதானம் சொல்ல போறார் இப்போ. எப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, நம்ம வேதாந்திகள் எல்லாருமே அதாவது எம்பெருமானாரோ ஆளவந்தாரோ சுபப்பிரகாசி ஆச்சாரியரோ சுவாமி தேசிகனோ இவா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா அத்வைத கண்டனத்திலேயே எல்லாருக்கும் பிரவர்த்தி. அத்வைத கண்டனம் பண்றதுன்றது இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். காரணம் என்னன்னாக்க பெருமாளுக்கு போய் கல்யாண குணம் இல்லைன்னுட்டாளே அப்படின்னு கஷ்டம். அதனால இந்த மாதிரி எட்டு அதிகரணங்கள்னால அனைத்து விதமான திருக்கல்யாண குணங்களையும் ஸ்தாபிக்கிறோம். இப்படி ஸ்தாபிக்கிறதுனாலயே பெருமாளுக்கு வந்து நிர்குணத்துவம், நிர்குணமான பிரம்மம் அப்படின்னு அவ சொல்றா பாருங்க, அந்த பட்சமானது இங்க நிராகரிக்கப்படுறது. இதுதான் பரம பிரயோஜனமா சுவாமி தேசிகன் திருவுள்ளம். இதுதான் ஏன்னா அவளை கண்டனம் பண்ணணும். ஏன்னா மிருஷாவாதிகள் அவள் எல்லாரும் அவளெல்லாம் கண்டனம் பண்ண நிராகரிக்கணும்னாக்க இந்த உபயலிங்க பாதமானது ரொம்ப ரொம்ப அதிகமாக உபகரிக்கிறது. எப்படி உபகரிக்கிறதுன்னு சொல்றேன். அவ வந்து என்ன பண்றான்னாக்க மூணு விதமா சொல்றா, மூணு விதமா. அதாவது சூத்திரகாரர் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரம்மஸ்வரூபத்தையும் பிரம்மஸ்வபாவத்தையும் பிரம்மத்தினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் ஸ்தாபிக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதர மதங்கள்னா தள்ளப்படுறதா ஆயிடுறது. அது அப்படி சூத்திரகாரத்தோட ஒவ்வொரு அதிகரணத்திலையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு திருக்கல்யாண குணம், ஒரு திவ்யமங்கல விக்கிரகம், பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது இதெல்லாம் நிரூபிக்கிறார் சூத்திரக்காரர். நிறைய அதிகரணங்கள்ல அதை பார்த்துருக்கோம். இப்படி பண்றதுனால பிரம்மத்தினுடைய வைபவமும் தெரியுது. நம்ம விசிஷ்டாத்வைத வேதாந்தம் இருக்கு பாருங்க, அதுலேயே சூத்திரக்காரருக்கு அபிசந்தி அபிருச்சி, அதுலதான் அவருக்கு உற்சாகம் இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கோசரம் இந்த மாதிரி பாதங்கள்னால இவா கண்டனம் பண்ணப்படுறா. இவா அத்வைதிகள் என்ன பண்றாக்க மூணு விதமா சொல்றா, நிர்குணம், நிர்விசேஷம், நிர்தோஷம். இதுதான் பிரம்மன்னு சொல்றாவா. நிர்குணமா இருக்கு, நிர்தோஷமா இருக்கு, நிர்விசேஷமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. இந்த மூணுமே எதுவுமே நிற்காது. இதில் நிர்விசேஷத்தை கொண்டு வந்து தான் முடிக்கணும். அதாவது நிர்குணமாகவும் நிர்தோஷமாகவும் இருப்பதால் இது நிர்விசேஷம் அப்படின்னு முடிக்கணும். குணமே இல்லை, குணம் இருந்தாதான் இது கெட்ட குணமா நல்ல குணமான்னு பார்க்கணும். கெட்ட குணம் இருந்தது என்ன தோஷம்னு சொல்லுவோம், நல்ல குணம் இருந்தது என்ன நிர்தோஷம்னு சொல்லுவோம். குணமே இல்லைன்னாக்கா அப்ப தோஷமே இல்லையே, தோஷமே இல்லைன்னாக்கா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். குணமும் இல்லை தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா அந்த பிரம்மத்துக்கு என்ன வந்தது அப்படின்னா நிர்விசேஷம் பிரம்மன் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் இல்லை, ஜீவமும் பிரம்மமும் ஒண்ணுதானே, அதனால பிரம்மம் எப்படி இருக்கு நிர்குணமா இருக்கு நிர்தோஷமா இருக்கு அதனால நிர்விசேஷமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அதுல வந்து நிர்தோஷத்துவம், அதாவது ஜீவமும் பிரம்மமும் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீவகத்த தோஷம் எல்லாம் பிரம்மத்துக்கு வருமே அப்படின்னாக்கா நிர்தோஷத்துவம், தோஷமே வராது இந்த பிரம்மத்துக்கு தோஷமே வராதுன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், கல்யாண குணாகரத்துவம் எம்பெருமானுக்கு சமஸ்த கல்யாண குணாத்மக சொரூ அப்படின்னு விஷ்ணுபுராணம் சொல்றது. அந்த மாதிரி அனைத்து கல்யாண குணங்களோட கூடினவன் இந்த பரமாத்மா அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையோ, அந்த மதத்தை நிராகரிக்கணுமா அவளுக்கு. அதனால அவன் நிர்குணம், நிர்குணம்னு சொல்றான். அப்படியானாக்கா
இந்த நிர்குணம்னு சொல்லிட்டோம்னாக்கா கல்யாண குணங்கள்லாம் பிரம்ம. இப்படி ரெண்டும் சொல்லிட்டதுனால நிர்விசேஷம் பிரம்மன் சித்திச்சுடும் அப்படின்னு அவ சித்தாந்தம் போயிட்டு இருக்கு. இப்போ அதை கண்டனம் பண்ற. இது வந்து நீ நிர்குணம் தானே பிரம்மன் சொன்ன, அப்படியானாக்கா குண உபசம்ஹார பாதம் பேர் அடுத்த அடுத்த பாதத்துக்கு, மூணாவது பாதத்துக்கு குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு பேர். அந்த பாதத்துல பிரம்ம வித்யா விபாகம் பண்ற. பிரம்ம வித்யா விபாகம் எப்படி அப்படின்னாக்கா குணங்களை இட்டு தான் பண்ண போறேன்னு போன ஸ்லோகத்துல சொன்னோம். ஒவ்வொரு கல்யாண குணங்கள் ஒரு தார வித்தியன்னு எடுத்துட்டாக்கா சில கல்யாண குணங்கள், இப்படி ஒவ்வொரு வித்தியிலையும் அதாவது வியவஸ்திதமான கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. இந்த வித்தியில இருக்கிற கல்யாண குணங்கள் அந்த வித்தியில வராது. நகர வித்தியக்கும் தனிப்பட்ட குணங்கள், தாண்டில வித்தியில தனிப்பட்ட குணங்கள், இப்படிதான் இருக்கும். அப்படின்னு குணங்களை கொண்டுதான் நாம வியவஸ்தையே பண்றோம், குணங்களை கொண்டுதான் வியவஸ்தை பண்றோம். அப்படி பண்ற சமயத்துல நீ நிர்குணம் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப குணோபசம்ஹார பாதமே வேண்டாமே, பிரம்ம வித்தியே கிடையாது. ஏன்னா நீ என்ன சொல்லிட்ட, ஆத்மீகத்த விஞ்ஞானாத்து மோக்ஷாக நீ சொல்லிட்டு இருக்க. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறேன், பிரம்ம தத்துவம் தெரிஞ்சு கொடுத்து, பிரம்ம சத்தியம் ஜெகன் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவன் அபரஹா பிரம்மைவாகம் நச்சாபரஹா, இப்படி ஒரு ஞானம் வந்துருச்சுன்னு அதுலயே மோட்சம் வந்துடும் நீ சொல்லியிருக்க. அப்படி சொன்னியானாக்கா இப்ப என்ன இந்த பிரம்ம வித்தியெல்லாம் எதுக்கு சொல்ற, பிரம்ம வித்தியெல்லாம் சொல்ல வேண்டாமே, விவாகமே பண்ண முடியாதே. ஆனா சூத்திரக்காரரோ 64 சூத்திரங்கள் 26 அதிகரணங்கள் நம்ம சித்தாந்த பிரகாரம் இந்த குணோபசம்ஹார பாதத்துல 26 அதிகரணங்கள் இருக்கு. அது மாதிரி 64 சூத்திரங்கள், இந்த 16 பாதங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த 16 பாதங்கள்ல அதிக அதிகரணங்கள் இருக்கிறது இந்த பாதத்துலதான், அதிக சூத்திரங்கள் இருக்கிறது இந்த பாதத்துலதான். அதாவது குணோபசம்ஹார பாதம் மூணாவது பாதம், மூணாவது அத்தியாயம் மூணாவது பாதம். ஏன்னா சூத்திரக்காரருக்கு அவ்வளவு ஆசை பிரம்ம வித்தியைகளை சொல்லி, அந்த பிரம்ம வித்தியைகளை என்னென்ன கல்யாண குணங்கள் வருது, எது வராது, எது வரும், எந்த வித்தியை எந்த வித்தியும் ஒன்னா சேரும். உதாரணத்துக்கு தகர வித்தியன்னு சொல்றோம், அது சாந்தோக்கியத்துல இருக்கு, பிரகதாரண்யத்துல இருக்கு, தைத்திரிய உபநிடத்துல இருக்கு. சாந்தோக்கிய உபநிடது, பிரகதாரண்யம் உபநிடது, தைத்திரிய உபநிடது, மூணு உபநிடத்துலயும் இந்த தக வித்தியா இருக்கு. இந்த மூணு மூணு உபநிடத்துல இருக்கப்பட்ட வித்தியா இருக்கு பாருங்க, தகர வித்திய மூணு ஒன்னு வேறையா, மூணு ஒண்ணுதான் அப்படின்னு ஸ்தாபிக்க போறோம். வைஸ்வார வித்தியன்னு ஒண்ணு இருக்கு, அது நகர இதுலயும் இருக்கு, சாந்தோக்கிய உபநிடத்துலயும் இருக்கு, பிரகதாரண்யம் உபநிடத்துலயும் இருக்கு. வைஸ்வான வித்தியை ரெண்டும் ஒண்ணுதான் ஸ்தாபிக்க போறோம். அதே புருஷ வித்தியன்னு ஒரு வித்திய, அது சாந்தோக்கிய உபநிடத்துல இருக்கு, தைத்திரிய உபநிடத்துல இருக்கு. ஆனால் சாந்தோக்கியத்துல இருக்கிறதுன்றது அது ஆயுஷெல்லாம் வாங்கறதுக்கோசரம், ஆயுஷெல்லாம் பிரார்த்திச்சு பண்ணக்கூடிய வித்தியை, அது பிரம்ம வித்தியை இல்லை. ஆனால் தைத்திரியத்துல இருக்கிறது என்னது, சேவம் மிதிரோ யஜ்ஞ ஆத்மா யஜமான சத்தா பத்னி சரீரம் எத்னவரோ அப்படின்னு சொல்றோம் பாருங்கோ, அதுதான் புருஷ வித்யா. அந்த புருஷ வித்யை பிரம்ம வித்யான பிரம்ம வித்யை அல்லது ஞாச வித்யைக்கு அங்கம் அப்படின்னு சொல்ல போறோம். அதெல்லாம் வரப்போறது இப்படி பிரம்ம வித்யா ஐக்கியம் பிரதானமானது, பிரம்ம வித்யா பேதம் அது அது அப்பிரதானம், அது சிலதுதான், ஐக்கியம் தான் அதிகமா சொல்லுவேன். இந்த மாதிரி பிரம்ம வித்யைகளை அதிகமா சொல்லி ஒவ்வொரு பிரம்ம வித்தியைகள்லையும் கல்யாண குணங்கள்லாம் எத்தனை எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஸ்தாபிக்கப்பட போறது அடுத்த பாதத்துல. இவ்வளோ கஷ்டப்பட்டு 64 சூத்திரமும் 26 அதிகரணங்களோட கூடின அந்த பாதமானது வியர்த்தமா போயிடுமே. நிர்குணம் பிரம்மன் சொல்லிட்டா இருக்க இன்னொன்னு ஒண்ணு சொல்ற, நேர்த்தியின் சாரா ஒன்று சாதிக்க போறேன், சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தேகே கோபலம் அதிகிதம் நிர்குணோபாச சாத்தியம். இந்த சாஸ்திரத்துல ஏதாவது ஒரு அதிகரணத்துல நிர்குண உபாசனத்துக்கு பலன் ஏதாவது சொல்லிருக்கேன், அசுத்தக்காரர் எங்கேயுமே சொல்லலையே. இல்லாததெல்லாம் கல்பிக்க கூடாது, கல்பிக்கவே கல்பிக்காதீங்கோ. ஏன்னா ஒரு இடத்துல கூட தூதகார இந்த மாதிரி சொல்லவே இல்லை.
அதாவது நிர்குணம் நிர்குண உபாசனம் சொல்லவே இல்லையே, சொல்லாத நீங்க எப்படி எங்க ஒத்துக்கிறீங்க சொன்னதாக? அது தவறு. அதனால அந்த மாதிரி கூடாதுன்னு சொல்ல போறாரு. அதனால இந்த குணோபசம்மார பாதம் இருக்கே, அந்த பாதத்துக்கே உங்க அர்த்தம், உங்க சித்தாந்த அர்த்தமானது விபரீதமா போயிடும். வேலுக்குடி வரதாச்சார சுவாமி எழுந்துள்ளிருந்த இப்ப வேலுக்குடி கிருஷ்ணன் இருக்காரு, அவருடைய திருத்தோப்பனார் விஜய பண்டிதர் மதுராந்தகன் சுவாமி கிட்டலாம் அவ்வளவு பிரதிபத்தி, தேசியம் கிட்ட அப்படி ஒரு பிரதிபத்தி அவருக்கு உண்டு. அந்த மகான் வந்து அரியன்கிட்டலாம் ரொம்ப கிருபையா இருந்தார். அரியன் வித்யார்த்தி தசை, இப்பவும் வித்யார்த்தி தான், இப்ப வயசாவது ஆயிடுச்சு. அப்ப அது இல்லை, 25 வயசு அப்போ. அப்போவுடைய எல்லாம் சுதந்திர விஷயம் சொல்லச்சே அவர் வந்து இது சொல்லுவேன், அவர் பரீட்சாதிகாரியா வந்துட்டார். உபய வேதாந்த சபைன்னு ஒரு சபை இருக்கு, அங்க இருந்தது, இப்ப நடக்கல. அதனால ரொம்ப வருஷம் சுதந்திரம் வந்துட்டு இருந்தது. அரியன் வந்து அதுல விஷயம் சொல்லிருக்கேன். அப்போ 25 வயசும் 5 ரூபாய் சம்பாவனை 1989 அதுல வந்து பெரிய பண்டிதெல்லாம் உட்காந்துட்டு இருப்பா. அரியன் விஷயம் சொல்லியே உள்ள வந்துட்டேன். அந்த சுவாமி திடீர்னு சபை நடக்கிறதுன்னு வந்துட்டேன். வந்த முன்னாடி எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே கேள்வி கேட்டேன், இந்த பதில் சொன்னேன். அதுக்கு அபூர்வமான பதிலாம் அவர் சொன்னேன். அப்போ ஒரு விஷயம் சாட்சியா இருந்த சுவாமி என்ன சொன்னேன்னா, நம்ம சித்தாந்தத்துல குணங்கள் முக்கியம், திருக்கல்யாண குணங்கள் முக்கியம். இந்த குணங்களை இட்டுதான் இந்த குணோபசம்மார பாதமே வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி பிரம்ம வித்தியில நிர்குணம் தான் எல்லாமே சொல்லிவிட்டாக்கா, அப்ப குணோபசம்மார பாதம்னு இது சித்திக்காது. குண சமஹார பாதம் தான் நீங்க சொல்லணும். அழகான வார்த்தை சொன்னேன், நம்ம குண உபசம்ஹார பாதம்னு சொல்லணும். அவனாதான் சொல்றா, அவன் சகுண பிரம்ம பாதம் அர்த்தம் பண்ணிட்டா. அது எதுக்குன்ற இல்லாத ஒண்ணத்தை சொல்லி அதனால பிரயோஜனமே இல்லையே, அது சொல்றதே தேவையில்லையே நம்ம பாஷகாரருடைய திருவுள்ளம். அதனால அந்த சுவாமி சாட்சிய இது குண உபசம்ஹார பாதம் என்ன, குண சம்ஹார பாதம் இது அப்படின்னு சாச்சார். அவ பட்சத்துல நம்ம பட்சத்துல குண உபசம்ஹாரம் திருக்கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களுக்கெல்லாம் வியவஸ்தை பண்றோம். வியவஸ்தை பண்றதுனால இந்த குணோபசம்ஹார பாதமானது ரொம்ப விசிஷ்டமானது. இத்தனை சூத்திரங்களும் இத்தனை அதிகரணங்களும் சேர்ந்து இந்த பிரம்ம வித்யக்கே ஒரு திலகாயமானமா இருக்கும். அது இந்த ரெண்டாவது பாதம் திருக்கல்யாண குணங்களையும் உபயலிங்கத்துவம் மகையப்பிரத்தினை கல்யாண கீதானத்துவம் அதை சாதிச்சு கடைசியில பணப்பிரதத்துவத்தை சாதிக்க போறார். அற்புதமா இருக்கு அந்த அதிகரணம். நிறைய வாட்டி எத்தனை வாட்டி சேவித்தாலும் சரி, சில அதிகரணங்கள்லாம் சேவிக்க சேவிக்க ஆனந்தம் அப்படியே குப்படைக்கும் மனசுல. அந்த பலாதிகரணத்தை சேவிக்கிற அவ்வளவு அழகா இருக்கு. கடைசி அதிகரணம் இதுல 4 ஸ்லோகம் சொல்ல போற, அதுல ரொம்ப அழகா வர்ணிக்க போற குமாரவரத விஷயம், உத்தம சுவாமி வர்ணிக்க போற, ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பாதம் சொல்றது. அந்த பலப்பிரதத்துவத்தை சொல்லி அதன் பிறகு குணோபசம்ஹாரத்தை அடுத்த பாதத்துல சொல்றேன்னா அது எவ்வளவு விசேஷமா இருக்கும், சேவிக்க சேவிக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனால விசேஷமான பாதம் அது. அந்த பாதமே நீங்க பிரம்ம வந்து நிர்குணம்னு சொல்லிட்டாக்கா இந்த பிரம்ம வித்யா விபாகமே பண்ண முடியாது, பிரம்ம வித்யா விபாகமே பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு உங்க தோஷம் அது. அதான் இன்னொன்னு, அந்த பிரம்ம நிர்குணம் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல சூத்திரம் இருக்க சொன்னோம். இது சுவாமி வந்து எங்க சாஸ்திரிகள் சொன்ன முத்துகிருஷ்ணன் சாஸ்திரிகள், இதை நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அதனால சுவாதீனமா பேசுவேன். அதாவது எனக்கு அப்ப 27 வயசு இருக்கு. அந்த சுவாமி அந்த சாஸ்திரிகளுக்கு 85 வயசு, ரொம்ப பெரிய கட்டலாம். ஆண்டவன் விருது கொடுக்குற சமயத்துல முதல் வருஷம் விருது கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு, எங்க சாஸ்திரிகளுக்கு கொடுக்கல. எனக்கு மனது கஷ்டம், ஆண்டவன் போய் சொன்னேன். ஆண்டவன் கேட்டார், அவர் வந்து பிரசிடென்ட் அவார்டி எங்க சாஸ்திரிகள் முத்துகிருஷ்ண சாஸ்திரிகள்னு இருந்தார். ஏடா அவர் உசுரோட இருக்காரா எனக்கு தெரியாதுடா அப்படின்னார். அட்ரஸ் வாங்கி கொடு, அவரு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யார் யாரையோ பிடிச்சி வாங்கி கொடுத்துட்டேன் ஆண்டவன்ட்ட சொல்லி. ஆண்டவன் நினைவண்ண எங்க மீமாம்சா குரு அவர், அவருக்கும் அரியனுக்கும் ஒரே வருஷத்துல கொடுத்துட்டேன். அப்போ ஆர்ஆர் சுவாமி அழகா சொன்னார், ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரே சமயத்துல விருது கொடுக்க போறோம். ஆனால் குரு ரொம்ப எல்டஸ்ட், என்ன சொல்றது, ரொம்ப வயசானவர்,
ஆனால் ரொம்ப யங்கஸ்ட் சிஷ்யர் இவர் கொடுக்க போறோம்னு சொல்லி சொன்னார். எங்க சாஸ்திரிகள் சொன்னார், சிஷ்யனை குரு காமிச்சு கொடுத்து என் சிஷ்யன் இதை வாசிச்சிருக்கான்னு சொல்லி வாங்கி தருவான். நீ வந்து குருவை காமிச்சு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டேன். 99 வயசு, அவரால் வர முடியாது. அவர் பிள்ளை வந்து வாங்கிட்டு போனார். ரொம்ப சந்தோஷம். அந்த சாஸ்திரிகள்ட்ட சொல்லிச்சு, அவர் சொன்னார், ஏண்டா நிர்குணம் இல்லவே இல்லைன்றீங்களே, சூத்திரம் இருக்கு, அதிர்ஷ்யத்வாதி குணகோ தர்மோத்தே அப்படின்னு இருக்கு. முதல் அத்தியாயம் 2வது பாதத்துல அதிர்ஷ்யத்வாதி குணகம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். நான் உடனே கேட்டு சும்மா இருந்துட்டேன், எதுக்கு அவர்கிட்ட மூஞ்சி நடிக்கூடாது. எங்க வரதாச்சார சுவாமி சார், நாவல் பாங்க வரதாச்சார சுவாமி வாஸ்தவம் தான், அங்க அதிர்ஷ்யத்வாதி குணகம் தான் இருக்கு. குணம் அதிர்ஷ்யத்துவம் என்கிற குணம், அதாவது இந்த பிராகிருதமான கண்ணால பார்க்க முடியாது அவனை, ஞான கண்ணாலையும் அந்த மாதிரி அப்ராகிருதமான கண்ணாலையும் தான் பார்க்க முடியும். அந்த அர்த்தத்தை தான் அங்க பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு அதிர்ஷ்யத்துவம்னு அது நிர்குணம் இல்லை, அது அது குணமே, அது எல்லாமே குணங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னா அழகா சொன்னேன். அதாவது என்னன்னாக்கா, எங்க அவளுடைய பிரகாரம் அதிர்ஷ்யத்துவாதி குணக்கோ தர்மோக்தே எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சு ஸ்ரோத்திரம் எல்லாம் வாக்கியம் வருது. அதெல்லாம் என்ன அர்த்தம், கண்ணால பார்க்க முடியாது அப்படிப்பட்ட, அப்ப என்ன அர்த்தம், இந்த குணக்கண்ணால பார்க்க முடியாத வைபவம் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு நம்மள மாதிரி கோத்திரம் இல்லை. நமக்கு என்ன கோத்திரம், நம்ம எல்லாம் என்ன வம்சம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இதெல்லாம் இந்த தேக சம்பந்தத்தினால, தேக புண்ணியபாப ரூபமான கர்மா, அதனுடைய பலனாக நமக்கெல்லாம் நல்ல வம்சம் கிடைச்சிருக்கு. சில பேர் எப்படி எப்படியோ பிறக்கிறா, நம்மெல்லாம் எத்தனையோ அடி சொல்றோம் பாருங்க, ஒரு ஸ்ரீவைஷ்ணவ பிறப்பு, பிராமண பிறப்பு, ஸ்ரீவைஷ்ணவ பிறப்பு, அவர் தேசிக சம்பிரதாயத்தால் அருந்துண்டு சுவாமி தேசியனுடைய ஸ்ரீசூத்தியெல்லாம் சேவிக்கிற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட பெரிய வம்சத்தெல்லாம் நம்ம பிறந்திருக்கோம்ன நம்ம புண்ணியம் காரணம். ஆனா எம்பெருமானுக்கு அப்படி இல்லையே, அகோத்திரன். அதே மாதிரி அவன் அவர்ணம், அவனுக்கு வர்ணம் இல்லை, பிராமண வர்ணம் க்ஷத்திரிய வர்ணம் இல்லை, அவனுக்கு எல்லாத்துக்கும் கோத்திரம் உண்டு, அதுவும் அவனுக்கு இல்லை. அதே மாதிரியாகவே அந்த பரமாத்மாவுக்கு கால் இல்லை கை இல்லைன்றது, உனக்கு கால் இல்லைன்னா தெரியும், உங்களை இருக்கிறதே இருக்காதே, நம்ம சேவிக்கிறோம். அதே அஸ்தம் பெருமானுக்கு அவனுடைய சேவிச்சா எப்படி இருக்குது, பெருமாள் தன்னுடைய வலது திருக்கரத்தை திருவடியை காமிக்கிறார், இடது திருக்கரத்தை இடுப்பளவு காமிக்கிறார், அல்லது முழங்கால் அளவு வரவிடும். ஏ வேலுக்குடி வரதாச்சார சுவாமி உபன்யாசம் பண்ண நேரம் அவருக்கு திடீர்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டார். என்ன தலைப்பு அப்படின்னாக்கா, வந்து மொட்டத்தலைக்கும் முழங்காலும், மொட்டத்தலையும் முழங்காலும் தான் தலைப்பு, மொட்டத்தலையும் முழங்காலும். 1.5 மணி நேரமும் 2 மணி நேரம் உபன்யாசம் இருக்கிறவர். மொட்டத்தலைன்னு நமக்கு திருவேங்கடையா ஞாபகம் வரும். ஏன்னாக்கா இங்கதான் முடி இருக்குவா எல்லாரும், எல்லாம் பிரார்த்தனை. நம்ம குடும்பத்தில் கூட முதல் முடி இருக்கிறது இந்த ஊர்ல தான். என்னுடைய இப்ப பேரனுக்கு அப்தப்படுத்தியாச்சு, அவ மலையில வந்துதான் முடி இறக்கி காது குத்துவா. இந்த மாதிரி நடக்க வச்சுருக்கோம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த முடி இருக்கிற தலை கேசங்கள் அது அகங்காரத்தை தியோதனம் பண்றது. அகங்காரம் கேசம் அதே முடி இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, மூஞ்சி அழகே போயிடும், ஒண்ணுமே தெரியாது, அவலட்சணமா இருக்கும். அதனால கொஞ்சம் வெக்கப்படுவா, அழகு போயிடுத்துன்னு எப்படா கேசம் உண்டாகும்னு வந்துடும், ஒன்னாவே இருக்காது. கேசங்கள் தான் அழகு. எதுக்கு நாங்கெல்லாம் சிக்க வச்சுக்கிறோம், அழகு, அழகெல்லாம் தெரியக்கூடாதான். அழகு தெரிஞ்சா காமதி காரங்கள்லாம் வரும், அதெல்லாம் வரக்கூடாது. அதனால இந்த மாதிரி முடி இருக்கிறது அகங்காரம் போயிடும். அகங்காரம் போயிட்டாக்கா என் திருவடியில விழுந்துருவ, நீ திருவடியில உன் சரணாகதி பண்ணிட்டேன்னாக்கா இந்த சம்சார சாகரம் இருக்கு பாருங்கோ, அது முழங்காலும் ஆயிடும், இடுப்பளவு ஆயிடும், அனாயாசமா நம்ம கடந்துடலாம், கரையேறி விடலாம். ஏற்கனவே சொல்ற போனோம், இது இந்த சுவாமியில உன்யாசம் பண்ண. அதனால அகங்காரமும் இத மாதிரி பெருமாளுக்கு வந்து நம்ம சரணாகதி அடையணும்னாக்கா அகங்காரம் மமகாரம் எல்லாம் உட்கொள்ளணும். நீர் நிமிதன்றிவை நேர் முதல் மாய்த்து இரசேர்மின் நீர்க்கு அதனே நிறையில்லே அப்படிங்கிற நம்மழ்வார். அதனால இப்ப தெரியவங்களை வைக்கிறோம், தெரியவங்களை வைக்கிறோம்ல வேணுமாச்சே. இப்ப பெருமாளுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ததப்பாணி பாதம் கால் இல்லை கை இல்லைன்னு விட்டோம்னு சொன்னாக்கா அப்படின்னா தெரியவங்களை வைக்கிறமே இல்லைன்னு ஆயிடும்.
நம்ம சித்தாந்தத்துல அது பிரதானம், அதுதான் சுபாசிரயம், ஆலம்பனம். அந்த சுபாசிரயம்னாக்க நம்ம பிடிச்சுக்கிறதுக்கு அதான் இருக்குதோம், அதுதான் நமக்கு அதான் பிடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால அத்வைதிகள் பட்சத்துல தோஷம் வந்துடும், அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால நிர்குணம்னு சொல்றதுக்கு இந்த பிரம்மசூத்திரங்கள்ல எங்கேயுமே இல்லை, ஒரு பதம் கூட கிடையாது. அது ஒரு கண்டனம். அது அதே மாதிரி இல்ல இல்ல குணங்கள்லாம் கற்பிக்கப்படுறது உண்மையிலே இல்லை, ஆரோபிக்கிறோம், எல்லாம் இருக்கிறது ஆரோபிச்சுதான் பண்றோம் அது அப்படின்னு நான் சொல்றேன். எல்லாம் கற்பிக்கப்படுறது, அதாவது ரொம்ப பெரிய பெரிய மனுஷன் பேரல மோசமானவன்லாம் ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்கா, நான் படிக்கச்சே வந்தது பாடசாலையில் படிக்கிற சமயத்துல யூஃபமிசம் அப்படின்னு ஒரு பதம் வந்தது, அதுக்கு அர்த்தம் சொல்ல, அதாவது மகாதுஷ்டாள் அயோகா எல்லாம் உட்காந்துருப்பா, அந்த சமயத்துல பேசுறவன் என்ன ஆரம்பிப்பான்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ஆரம்பிப்பான். உண்மையிலே அவ ஜென்டில்மென்னா கிடையாது, எல்லாம் ஆரோக்கியம். அதாவது என்ன லோகத்துல இவர் உத்தமர், இவர் அப்படிப்பட்டவர், திரிகாலஜர், இவர் வந்து நம்ம கதைகள்லாம் வரும், திரிபுவன சக்கரவர்த்தி, மூன்று உலகம் ஒரு குடையில் ஆடும் திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னா கல்கி எழுதுவார். அதெல்லாம் இதுல இருக்கு, கல்வெட்டுல இருக்கு, சிலாசாஸ்திரங்கள்ல அதை வச்சுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னது ஆரோக்கியங்கள். அதான் கவிகள்லாம் என்ன பண்றாங்கனாக்க அதை வந்து இது பண்றா, கல்பிக்கிறார், கற்பனை அலங்காரம் அந்த மாதிரி பண்றாவா. அந்த மாதிரி பிரம்மத்துக்கும் இருக்கட்டுமே, பிரம்மத்துக்கு கல்பிக்கப்படுறது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி விவாகம் இருக்கிறது அப்படின்னா அதுவும் தவறு. ஏன் தவறு அப்படின்னாக்கா ஸ்ருதி சொல்றது, ஏன்னா ஸ்ருதி பராசி சக்தி திவிதெய்வ சூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சே அப்படிங்கிறது ஸ்ருதி. பராசி சக்தி, இவனுடைய சக்தி இருக்கே எம்பெருமானுடைய சக்தி, விவிதெய்வ சூயத்தை பல விதங்களான சக்தி, அவைகள்லாம் சுவாபாவிகி எப்பொழுதும் அது வந்து இயற்கையாவே அவனுக்கு அமைஞ்சது, கல்பிக்கப்பட்டதில்லை. அதாவது அந்தந்த வர்க்கத்துக்கு சில குணங்கள் சில சக்திகள் இருக்கு, அது தானா வரும். ஒரு குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க முதல்ல விரும்பப்படுத்தின் இருக்கு, அப்புறம் கையாட்டுறது காலை ஆட்டுறது, அப்புறம் காலை வேகமா உடைக்கும், அப்புறம் காலை சைக்கிள் விடுற மாதிரி அப்படியே திருத்திருத்தரும் காலை சுத்தின்னு இருக்கும், அப்படியே காலை எடுத்து பண்ணிட்டு சைக்கிள் ஓட்டுறா, கொஞ்ச நாள் கழிச்சு முறுக்கடிச்சு படுத்துக்கிறது, அதன் பிறகு கவுர்றது. இது யார் சொல்லி கொடுக்குறா? அதுக்கு சுவாபாவிகம், அதெல்லாம் புறக்க சேவை குழந்தைகளுக்கு, அது மாதிரி ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் இருக்கு. இது இத மாதிரி ஒரு கர்மவசியமா இருக்கக்கூடிய ஜீவ வர்க்கத்துக்கே அப்படி இருக்கே, அப்படி இருக்கிற சமயத்துல சாக்ஷாத் எந்திரமான் அவனுக்கு இந்த மாதிரி குணங்களோ சக்திகளோ ஞானமோ இவைகள்லாம் கல்பிக்கணுமா? சுவாபாவிகம், சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, பலமோ கிரியையோ ஞானமோ எல் சக்தியோ அனைத்துமே சுவாபாவிகமா இருக்கு எம்பெருமானுக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அந்த ஸ்ருதியினுடைய தாத்பரியமே பங்கமா போயிடும், அனைத்தும் அடிபட்டு போயிடும். அதனால நீங்க இந்த கல்பிக்கிறது அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. அடுத்தது அதை நாங்க சொல்லல, திருஷ்டி திருஷ்டி விதைன்னு ஒண்ணு சொல்றோம். ஒரு வேலைக்காரன் வரும், பலபலப்படான்னு ஜொலிக்கிறோம், அற்புதமான வஸ்திரம் எல்லாத்தையும் பார்த்து நினைச்சு அவனை பார்த்து சொல்றான், ராஜா மாதிரி நீ எப்படி இருக்க சொல்றான். உண்மையிலேயே அவன் ராஜா இல்லை, அது வேலைக்காரன். சேவகனை பார்த்துட்டோ ராஜ திருஷ்டி வராது, ராஜா மாதிரி இருக்கான், ராஜா மாதிரி இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் திருஷ்டி விதின்னு பேர். என்னதுன்னா ஆரோபிக்கிறது, போன சொன்னது குணங்கள், இப்ப அப்படி இல்லை திருஷ்டி, அவனை மாதிரி நீ இருக்க அப்படின்னு சொல்றது. அவனை மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னாக்கா அது திருஷ்டி விதி. நேற்று கருணாராஜா பேசியிருந்தார், அப்போ எனக்கு அதெல்லாம் பெருமையா இருக்கு. அதே அரியான சார் அவ்வளோ ரிட்டு பண்ணி விட்டுருக்கேன், இப்ப எல்லாம் வளர்ந்து இருக்கு சொல்லிட்டு இருக்கோம், நாளைக்கு சதோஷ நாள் இன்னைக்கு சொல்ல சொன்ன இந்த அரியான சொல்ல போறேன் அப்படின்னு. சுவாமி மதுராந்தகம் சுவாமி மாதிரி தேவரையர்
எவ்வளவு ஆனந்தம், பெரிய மகான் மதுராந்தக சுவாமி. அவர்கிட்ட நெருங்க முடியுமா? அவருடைய நெருங்க முடியும், திருவடி சேவிக்கிறது தான் நெருங்க முடியும். அந்த மகானுடைய ஞானமோ நிஷ்டையோ அனுஷ்டானமோ ஆத்ம குணமோ எங்கே? இவங்களால கிட்ட நெருங்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட மகான் எதை கேட்டாலும், எந்த அதிகாரம் கேட்டாலும் சரி, உடனே சாராவளிய சொல்லி இது அர்த்தம் சொல்ல வேறாம். அந்த மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு என்ன பெருமை என்ன, அந்த மகானோட என்னை கம்பேர் பண்ணல, அந்த திருஷ்டி விதியை சொன்னேன். திருஷ்டி விதின்னு என்ன, உண்மையிலே அது இல்லைன்னு அர்த்தம். உண்மையிலே அது இல்லை. மதுராம சுவாமி நீ இருக்கேன்னாக்கா சுவாமி சுவாமி தான், நீ நீதான் அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன ஆகுதுன்னா, பிரம்மத்துல நிர்விசேடமான பிரம்மம், அதுல குணம் இருக்கிறதா மாதிரி ஒரு திருஷ்டி, ஒரு பார்வை இருக்கு, அவ்வளவுதான் திருஷ்டி விதின்றது. அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா அது தவறு. ஏன் அது தவறு அப்படின்னு சொன்னா, அதுக்கும் சமாதானம் சொல்றது. இந்த பிரம்ம வித்தியெல்லாம் இருக்கோல்லையோ, இதெல்லாம் பேதம் சொல்றோம். ஒவ்வொரு பிரம்ம வித்தியும் என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தான் இருக்கு அது. இது வந்து சில இடங்கள்ல உபநிடத்துல இருக்கு, மனோ பிரம்மே சிபாசித அப்படின்லாம் இருக்கு. மனசுதான் பிரம்மம் அப்படின்னு உபாதனம் பண்ணும் போன்றது. மனசே பிரம்மம் இல்லையே, அதெல்லாம் திருஷ்டி விதிகள் தான். அதெல்லாம் அது மாதிரி கருடம் ஆத்மானம் ஜானியா, நம்ம கருடனான்னு நினைச்சுக்கணுமா நம்மள? உண்மையா நம்ம கருடன் இல்லை, கருட பகவான் இங்க, நாம இங்க, நாம வேற அவன் வேற, இதெல்லாம் திருஷ்டி விதி தான். அது சில இடத்துல இருக்கலாம், ஆனா இங்க இருக்காது. ஏன்னா சில இடத்துல மனசே பிரம்மமா ஆக முடியாது. அதுக்கோசரம் கதி இல்லாமல் அங்க அது மாதிரி சொன்னோம், திருஷ்டி விதி அது பிரம்மமே இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கோசரம் எல்லா இடத்துலயும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல இருக்கிற குணத்தை இன்னொரு இடத்துல ஆரோபிக்கிறது தானே திருஷ்டி விதி. அந்த சுவாமி அப்படி இருந்த, அந்த மாதிரி நீ இருக்க அப்படின்னு என்ன சொன்னாக்க எனக்கு பெருமை. சுவாமியினுடைய சம்பந்தம் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏதோ கிடைச்சிருக்குன்னு, ஆனால் உண்மையிலே அது இல்லை. அவர் அவர் தான், நம நாம தான். ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லிருப்போம், காக்க கிருஷ்ணா பிக கிருஷ்ணா கோபேதா பிக காக்கையோகோ. காக்காவும் கருப்பா இருக்கு, குயிலும் கருப்பா இருக்கு, ரெண்டுத்துக்கும் என்ன பேதம்? கோபேதா திக காக்கையோ, குயிலுக்கும் காக்காவுக்கும் என்ன பேதம்? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வசந்த காலே சம்பிராப்தே காக்கா திக திகா, வசந்த காலம் வந்துருச்சுக்கோங்க. இத்தனை வைக்காசம் இருந்ததுன்னாக்கா நல்ல மரங்கள்லாம் அழகா இருக்கும், அதெல்லாம் புஷ்பம்லாம் நல்லா பூத்திருக்கும், காய்கள்லாம் பழங்கள்லாம் இருக்கும். அந்த சமயத்துல அந்த குயில்லாம் அதுல உட்காந்துட்டு அழகா குயில் கூவும், குஜந்தம் ராமராமேத்தி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். அந்த மாதிரி ஒரு கோகிலம் என்ன அழகா இருக்கும். அதே காக்கா எப்ப பார்த்தாலும் சரி அந்த மாதிரி அது என்ன கத்துமோ அதுதான் கத்தும். காக்கை கரையும் குயிலோ கூவும், என்ன அழகு பாருங்க தமிழ்ல, காக்கை கரையும், இனிய மொழி. காக்கை கரையிறது, கரையிறதுன்னு என்ன அர்த்தம், விட்டா போரும் இருக்கும், ஆனால் கூவும், அது கூவ கூவ ஆனந்தமா இருக்கு. அந்த குயிலுடைய கூவுதல கேட்க கேட்க எத்தனை பாசனம் திருப்பாவையில வர்றது, மாதவி பந்தல் மேல் சொல்கால் குயிலினங்கள் கூவிடகான், எவ்வளவு அழகா இருக்குது. என்ன அழகா பிராட்டி படுத்துட்டு இருக்கா, அத்தனை பிராட்டி. அந்த சமயத்துல இவோ வந்து படுத்துட்டு இருக்க இடத்துல குயிலங்கள் கூவிடகான்றான், அதனால குயில் கூவுறதுன்றது ரொம்ப அருமையானது, அது ரொம்ப அருமையானது. அத மாதிரி ஒரு காக்கா மாதிரி அடையலாம், மதுராந்தகன் சுவாமி மாதிரி மகான்கள்லாம் குயில்கள் மாதிரி கிளைகள், அற்புதமான விஷயங்களை சொல்றோம் அவா. அதனால ஒரு இடத்துல இருக்கிற குணத்தை இன்னொரு இடத்துல ஆரோபிக்கிறது, இதுதானே திருஷ்டி விதிங்கிறது. திருஷ்டி விதின்றது அதுதான். ஆனால் பிரம்மம் இருக்கே, அதுகிட்ட போய் எத்தை வச்சுன்னு சொல்றது, இத மாதிரி நீ இருக்கு பிரம்மம் இருக்குதுன்னு எதை வச்சு சொல்றது, சொல்ல முடியாதே. இப்ப ராஜாவை பார்த்துட்டு வேலைக்காரங்க சொல்றோம், இந்த பிரம்மத்தை பார்த்து திருஷ்டி விதின்னு இப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிரம்மத்துக்காரில் வேற ஒண்ணு இருக்கா, நீ ஒத்துக்கலையே, நீ ஒத்துக்காதனால உனக்கு வரவே வராது.
அதனால வரவே வராது, தவறாது. அதனால இது அவருடைய சித்தாந்த பிரகாரம் இது வரவே வராது. யாரு? இந்த அத்வைதிகளுக்கு. இன்னொன்னு, பிரம்மம் சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம அப்படின்லாம் திருக்கல்யாண குணங்களோட கூடினது அப்படின்னு நிறைய சொல்றோம். அதெல்லாம் இருக்கிறதுனால இது வரவே வராது. அதனால இது இன்னொன்னு, பிரம்ம வித்தியைகள்லாம் மோட்சத்தை கொடுக்கறதுக்கோசரம் வந்தது. மோட்சத்தை கொடுக்கறதுக்கோசரம் வந்த பிரம்ம வித்தியைகளை போய் திருஷ்டி விதின்னு சொன்னா சரியா இருக்குமா? அது தத்துவ ஞானம் தான் வேணும். திருஷ்டி விதி வந்து ஆரோபித ஞானம், ஆரோபித குணம் தான் அது, ஆரோபித குணம். ஆனால் திருஷ்டி விதியில அப்படி, அதே பிரம்ம வித்தியைகள்லாம் அது மாதிரி இல்லையே. பிரம்ம வித்தியைகள்லாம் ஆரோபிதமான குணங்கள் இல்லை, உண்மையான குணங்கள். அது மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே இரண்டாம் பாதத்துல பார்த்திருக்கோம், முதல் அத்தியாயம் இரண்டாம் பாதத்துல சக்கிருத நியாயம் பண்ணும். சக்கிருத நியாயம்னு என்ன அர்த்தம்? இங்க எப்படி நம்ம உபாசிப்போமோ எம்பெருமானை அப்படியே அங்க அடைவோம். அப்போ இது பொய்யான குணங்களை உபாசித்தானாக்க அந்த பொய்யான குணங்களை அவன் அடைவானா? அதனால திருஷ்டி விதின்னு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. அதனால இது விரோதம். அதனால இந்த சக்கிருத நியாயத்தினால இந்த திருஷ்டி விதிங்கிறது தள்ளப்படுறது. அதனால அது தகர, அது உங்க சித்தாந்தத்துக்கான தப்புறது. அதனால நிறைய கல்பித கதையே இங்க வராது. நிறைய கல்யாண குணங்கள் ஒவ்வொரு வித்தியிலையும், வெறுமையை கூட சரி, வெறும் தத்துவங்களை சொல்லச்ச. இப்ப நம்ம இது சொல்றோம் பாருங்க, சகசீரன் தேவன் விஸ்வாட்சம் விஸ்வ சம்பவம்லாம் சொல்றோம். ரசியா எத்தனை குணங்கள் அதுல இருக்கு நாராயண வாக்கத்துல, அத்தனை உபநிடத்துல சொல்லக்கூடிய அத்தனை பிரம்ம வித்தியைகளை சொல்லப்பட்ட அனைத்து கல்யாண குணங்களையும் ஒன்னா சேர்த்து பரதேவதை இவனே, சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு அங்க சொல்லப்படுறதே, அப்படி சொல்லப்படுற விஷயத்த போய் நம்ம இல்லைன்னு சொல்லலாமா? தவறு இல்லவா? அதனால திருஷ்டி விதி என்பது வரவே வராது. அதே மாதிரி நீ வந்து நிர்தோஷம் ஒண்ணு சொன்ன, பிரம்மம் நிர்தோஷமா இருக்கு, அதுக்கு தோஷமே கிடையாது. பிரம்ம நிர்தோஷம் சொன்ன அர்த்தம் ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுதான், அப்ப ரெண்டு பேருமே நிர்தோஷிகளா இருக்கா, தோஷமே தோஷமற்றவர்களா இருக்கா. அப்ப பிரம்மமும் தோஷமற்றது, ஜீவனும் தோஷமற்றவன், ரெண்டு பேரும் தோஷமற்றவளா போயிட்டாலும் என்ன, பிரம்மன் தானே ஜீவன். அதனால பிரம்மனே ஜீவனா போயிட்டதுனால தோஷமற்றவாள் அப்படின்னா என்னதுக்கு உபாசனம் பண்ணணும்? பண்ணவே வேண்டாமே. நீங்க தானே சொன்னீங்க ஜீவமும் பிரம்மமும் ஐக்கியம், ரெண்டும் ஒன்னா இருக்கு. அப்படி நிர்தோஷம், பிரம்மன் நிர்தோஷம் அது நிச்சயமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ இல்லையோ? அப்படி சொன்னதுனாலேயே வந்து ஜீவனும் நிர்தோஷம் ஆயிடுறோம். ஆயிட்டாக்கா எதுக்கோசரம் இந்த வந்து சம்சாரத்திலிருந்து விடுபடணும் அப்படின்றதுக்கோசரம் உபாசனம் பண்ணணும்? அல்லது தப்பு ஞானம் அது மோக்ஷம் இருக்கு நீங்க சொல்றீங்க, அதே வேண்டாமே. பிரம்மன் தான் இதுன்னு சொல்லிட்டியே, நிர்தோஷம் சொல்லிட்டியே, ஜீவன் தான் நிர்தோஷம், பிரம்மனும் ஜீவனும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் நிர்தோஷிக்கிறது. அதனால அவளுக்கு தோஷமே இல்லாததுனால எதுக்கு உபாசனம் பண்ணணும்? வேண்டவே வேண்டாமா? அதுக்கு எத்தனை பிரயத்தனம், எத்தனை பகவத்கீதை என்னதுக்கு வந்தது, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அத்தனையும் எதுக்கு பெருமாள் அவ்வளோ தூரம் இது பண்ணணும், உபதேசிக்கணும்? அதெல்லாம் உபதேசிக்காம பெருமாள் பாட்டுக்க நிச்சா நான் தான் நீ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோம், நான் நிர்தோஷன் அதனால நீ நிர்தோஷன், கவலை ஏற்படாத, என்ன தெரிஞ்சு தெரிஞ்சோ இப்பவே நீ மோஷம் என்ன அடைஞ்சிட்ட, நீயே நானும் ஆகிட்டேன், நானே நீ ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. இவ்வளோ கஷ்டப்பட்டு பதினெட்டு அத்தியாயம், பதினெட்டு அத்தியாயத்தை இதை மாதிரி சொல்லி அதில் விஸ்வரூபத்தை காமிச்சு எம்பெருமான் தன்னுடைய விபூதி எல்லாம் காமிச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டா உத்தேசிக்கணும், உபதேசிக்கணும், எதுக்கு உபதேசிக்கணும்? அதான் வேண்டாமே வேண்டாமே. பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யா ஜீவ பிரம்மைவே நாபரஹா, அதை ஒரே ஒரு வாக்கியம் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. ஒரு ஒரு ஸ்லோகம் கூட இல்லாது, பாதி ஸ்லோகம் பூர்வானந்தம், அதை மட்டும் சொல்லிட்டு போ, அதுவே கூர்மை. அதை விட்டுட்டு என்னத்துக்கு இவ்வளவு தூரம் பகவான் நமக்கு உபதேசிக்கணும்? அதனால நிர்தோஷத்துவம் சொன்னேனாக்கா அது உனக்கே விரோதம்,
அவனை இந்த சாஸ்திரமே வேண்டாம்னு ஆயிடும். இவ்வளோ பெரிய சாஸ்திரம் இது. என்ன இந்த இது இருக்கு பாருங்க, உபநிடத்து எத்தனை உபநிடத்து, பிரசித்தமா தசோபநிடத்துன்றோம். அது மாதிரி எத்தனை உபநிடத்து இருக்கு, 100 லட்சம் உபநிடத்துக்கள். அத்தனையும் எனக்கு கிடைச்சது புஸ்தகம். அந்த புத்தகத்தை வச்சுட்டு இனி வரையும் அதை ஜெராக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆண்டவனும் எடுத்துட்டேன். அற்புதமான புஸ்தகம். என்ன இவ்வளோ உபநிடத்திற்கு அத்தனை உபநிடத்திலையும் இந்த மாதிரி விசேஷமான பிரம்ம விஷயத்தெல்லாம் சொல்றது, உபாசனங்களை சொல்றது, பெருமாள் அடையிறது எப்படின்னு சொல்றது. இவ்வளவு தூரம் சொன்னதை போய் இந்த பிரம்மன் நிர்தோஷம்னு சொன்னா பிரம்மனும் ஜீவனும் ஒண்ணுதான். அதனால உபாதனாதிகள் எல்லாம் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும் பட்சத்துல. அதனால சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாமே. 4 அத்தியாயம் நம்ம சித்தாந்தத்துல, 545 சூத்திரம் அவா சித்தாந்தத்துல, 555 சூத்திரம் அந்த மாதிரி அவாள் இருக்கு. அது சொல்லவே வேண்டாமே. சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம். ஒரு வரியில முடிக்க வேண்டியது போய் இத்தனை சூத்திரம் சொல்லி பண்ணணுமா, சொல்லவே வேண்டாம். அதனால இது இந்த நிர்தோஷத்துவம் சொன்னா தோஷம் இல்ல இல்ல. இந்த நிர்தோஷத்துவத்தை கற்பிக்கிறோம் நாங்கள். பிரம்மமே நிர்தோஷம்ன்றது கூட அதுவும் கல்பிக்கப்பட்டதுன்னாக்கா, அப்போ தோஷமற்றது பிரம்மம் கல்பிக்கிறோம்னாக்கா தோஷத்தோட கூறினது பிரம்மம்னு ஆயிடும். தோஷத்தோட கூறினது அப்படின்னு சொன்னாக்கா அது பிரம்மத்தினுடைய, பிரம்மத்தை வந்து கல்யாண குணம்னு சொல்ல வந்த உபநிடத்து இந்த சாஸ்திரங்கள்லாம் தோஷத்தோட கூறினதுன்னு சொல்ல வந்த ஆயிடும். எவ்வளோ பெரிய பிரம்மம் இது, இது சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்துல பிரம்மமானது தோஷத்தோட கூடினது அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். அதனால பிரம்ம நிர்தோஷமா அல்லது தோஷம் அது தோஷத்தோடு கூடினதா அப்படின்னு விருப்பம் பண்ணிக்கிறார். நீ நிர்தோஷம் சொன்னாக்க இப்ப நாங்கள் சொன்னமே தோஷம், ஜீவன் உபாசிக்கவே வேண்டாம், சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம்னு ஆயிடும். இல்லைன்னா தோஷமே அப்படின்னா கல்பியம், கல்பிதம் அர்த்தம். நிர்தோஷத்தோன்றது கல்பிதம் ஆயிடும். அப்ப கல்பிதம்னாக்க என்ன அர்த்தம், பிரம்மத்துக்கு தோஷங்கள் தான் உண்மையா இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுனாக்க நீங்க வாக்கியார்த்தம் பண்றது என்ன இருக்கு, பிரம்மத்துக்கு தோஷம்தான் தோஷத்தோட கூறினது பிரம்மம், அதுதான் சுபாவம்னு ஆயிடும். அது நீ ஒத்துப்பியா, நாங்க ஒத்துப்போமா, யாருமே ஒத்துக்க மாட்டோம். எல்லா சித்தாந்தத்திலையும் ஆஸ்திக சித்தாந்தங்கள்ல நீங்க எந்த சாஸ்திரத்தை எடுத்து பாருங்கோ, வைய்யாயி காலம், ஈஸ்வரனை ஒத்துண்ட மீமாம்சகனோ அல்லது வைசேஷிகனோ அல்லது அத்வைத்தியோ எந்த சாஸ்திரத்தை எடுத்திருந்தாலும் சரி, பரமாத்மான தனக்கான் அவன் சுத்தமானவன், அவனுக்கு தோஷன்றதே கிடையாது, எதுவுமே அவனுக்கு இல்லை அப்படின்னு தான் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது. அப்படி சொல்ற சமயத்துல பிரம்மத்துக்கே தோஷம் இருக்குன்னு நீ கொண்டு வந்து முடிச்சுட்டேன்னாக்கா, அப்போ ரொம்ப அழகா நீ வாக்கியார்த்தம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இத இந்த ரொம்ப அழகா பண்ணதேன்றது அரியன் சொன்ன வாக்கியம் இல்ல, திரிபாஷ்யகாரர் பாஷ்யத்துல ஆனந்தயாதிகரணத்துல சொல்றார். ரொம்ப நல்லா வாக்கியார்த்தம் பண்ணிட்டு போ அப்படின்னு மரியாதை பண்றார் எம்பெருமானார். அதனால இத வந்து இந்த சாஸ்திரம் சொல்லிட்டோம்னாக்கா இது இந்த வேதாந்த சாஸ்திரம் அதுவும் சொல்லிட்டோம்னாக்கா அது என்னைக்குமே பிரம்மத்தை கல்யாண குணத்தோட கூடின பிரம்மத்தை தான் சொல்லும். நீ சொன்ன மாதிரி நிர்குணமாகவோ நிர்தோஷமாகவோ அதனாலேயே நிர்விசேஷமாகவோ இருப்பதாக எங்கேயுமே சொல்லல. அப்படி சொல்லித்தின்ன ஸ்ருதி விரோதம், சாஸ்திர விரோதம், அது மாதிரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரமாண விரோதம், உபாசனா விரோதம், இத்தனை விரோதங்கள்லாம் வந்துடும். யுக்தி விரோதங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்துருச்சுனாக்க உங்க சாஸ்திரமே அபத்தமா போயிடும். அதனால இந்த 8 அதிகரணங்கள் இந்த பிரம்மசூத்திர இந்த வேதாந்த சாஸ்திரத்துல 8 அதிகரணங்கள் வைலிங்க பாகத்துல, அதனால சொல்ல கல்யாண குணங்கள்னால அத்வைத கண்டனமும் சொல்லப்பட்டதாகிறது. அது பரமத பிரக்ஷேபம். பரமத பிரக்ஷேபம்ன்றது தான் நமக்கு முக்கியம். பிரச்சனையுடைய மதத்தை அடிக்கணும். ஏன்னா நம்ம சித்தாந்தம் நிக்கணும்னு எதா மதத்தை கண்டனம் பண்ணியே ஆகணும். இது அத்வைத மதமோ அந்த மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட மதத்தை நீங்க சொல்றீங்க,
அது இந்த பாதத்தினால கண்டிக்கப்பட்டதாகிறது அப்படின்னு இங்க சொல்ற சுவாமி. இப்ப பாருங்க ஸ்லோகத்தை பாருங்க. நேர்குண்யம் பிரம்மணஸ்தே விததஹ குணைஹி பிரம்ம வித்யா விபாக தோஸ்தேதைஹி கல்பிதைஸ்தேத் ஸ்ருதிமத விஹதிஹி நாத்ர திருஷ்டிக்ரமோபி நிர்தோஷத்வம் ச நித்யம் யதி வதசி முதா தோஷசாந்தியத்ரயத்னஃ கல்பியம் சேத் துஷ்டதா ஸ்யாத் பிரகிருதி பரக்ஷிப்தயே சைஷ பாதஹ. ஏஷ பாதஹ, இந்த பாதமானது பரக்ஷிப்தையே பரன். நமக்கெல்லாம் பரன் அப்படின்னா வேறுபட்டவன், யாருன்னு அத்வைதி. அவளுடைய க்ஷிப்தையே அவளை நிராசிக்கிறதுக்கோசம், நிரசிக்கிறதுக்கோசம் அவளை நிரசனம் பண்ணணும். அதுக்கோசரம் தான் இந்த பாதம் வந்திருக்கு. போன அது ஸ்லோகத்தில் சொன்ன ஒரு பிரயோஜனம், பிரதான பிரயோஜனம். அடுத்தது பிரதான பிரயோஜனம், இது ஒரு முக்கியமான பிரயோஜனம். அது சொல்ற ஏன் அப்படின்னு, நீ வந்து பிரம்மணகா நேர்குண்யம் சே, பிரம்மமானது நேர்குண்யம், நிர்குணமா இருக்கிறதுன்றது பிரம்மத்துக்கு ஒரு தன்மை. பிரம்மத்துக்கு நிர்குணத்தை ஒத்துருக்கியா அப்படின்னு நீ சொன்னியானாக்கான்னு, இஹ இஹ இந்த சாஸ்திரத்துல அதுவும் இந்த அத்தியாயத்துல மூணாவது பாதத்துல குணைகி பிரம்ம வித்யா விபாக, பிரம்ம வித்யைகள் குணங்களை இட்டுத்தான் விவாகம் பண்ண போற சூத்திரகாரன். அதனால அந்த பிரம்ம வித்யா விபாகமானது விததகா பொய்யா போயிடும், தவறா போயிடும், அது விபரீதமா போயிடும் அப்படின்னு சொல்லவே வேண்டாமே. அந்த சாஸ்திரமே தேவையில்லைன்னு ஆயிடும், அந்த பாதமே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அதனால நைர்குண்யம் பிரம்மணத்தே திசைய குணை பிரம்ம வித்யா விபாகம், தந்தி பிரம்ம வித்யா விபாகமானது இது விரோதமாக போயிடும். இல்ல அஸ்து ஏதை கல்பிதைஹி சக, குணம் இருக்கட்டும் ஆனால் கல்பிக்கப்பட்ட குணங்கள், கல்பிக்கப்பட்ட குணங்கள் எல்லாமே கல்பிதமான குணங்கள் தான், அத மாதிரி இருந்துட்டு போட்டவே அப்படிங்கிற விபாகம், பிரம்ம வித்யா விபாகமானது கல்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கல்பிக்கப்பட்ட குணங்கள்னால அவைகள் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்ருதிமத விகதி, ஸ்ருதிமதம் உபனிஷத்துக்கள்லாம் ஸ்ருதிகள்லாம் இருக்கே அது ஸ்பஷ்டமா சொல்லி கொடுத்துருக்கு, நமக்கு ஸ்பஷ்டமா சொல்லி கொடுக்கிறது. எத்தனை வாக்கியங்கள் எல்லாமே கல்யாண குணங்களோட கூடினவனவன். இந்த ஸ்ருதின்றது எப்படிப்பட்டதுன்னுட்டு குமார வரதேசிகள் நினைக்கிறேன், அனாதி நிதனமாகவும் அவிச்சின்ன சம்பிரதாயம் நித்தியமா இருக்கு, நித்தியமான வேதம் அது அவிச்சின்ன சம்பிரதாயம். அதாவது அன்னைக்கு எப்படி ஹரிஹோம்னு சொன்னாலோ அது மாதிரி இன்னிப்பறிந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு ஸ்வரமோ ஒரு பதமோ ஒரு அக்ஷரமோ ஒரு வாக்கியமோ எதுவுமே வேறுபாடு இல்லாதது வேத நித்தியத்துவம். அப்படிப்பட்ட இந்த வேதத்தினுடைய வைபவம் துல்லியமானது, அப்படிப்பட்ட வேதமானது அதனால சொல்லப்பட்ட அர்த்தம் அது, அது வந்து கல்பிதம்னு நீ சொல்லிட்டேன்னு நினைச்சுக்கோ, யாருமே அத்தியனம் பண்ண மாட்டா. ஏன் அத்தியனம் பண்ணுவா, எல்லாம் பொய் தானே, பொய்யான வேதம், பொய்யான யாகங்கள், பொய்யான உபாசனங்கள், பொய்யான பிரம்ம குணங்கள், அதை வச்சு எதுக்கு அத்தியனம் பண்ணணும், பண்ணவே வேண்டாமே, நேரத்தையும் அத்தியனம் பண்ண வேண்டாம். ஏன்னா பிரம்மமே இல்லைன்ற மாதிரி நீ பேசுற, வெறும் நிர்குணமான பிரம்மம்னு சொல்லிட்டு அதுல குணங்கள்லாம் கல்பிதம்னு சொல்லிட்டு, உபாசனம் கல்பிதம், குணங்கள் கல்பிதம், யாகங்கள் கல்பிதங்கள் அப்படின்னு சொல்றையே, அப்படியான எதுக்கு பண்ணணும், அப்படிப்பட்ட வேதமே வேண்டாம். அதனால நீ அத மாதிரி சொன்னேன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, இந்த வேதாந்தக்கள்லாம் நீ வெளி, நீ வந்து உங்களை நாங்கள் என்ன வையிறோம், குதிருஷ்டிகள் நாங்கள் வையிறோம், நீ குதிருஷ்டி இல்லை, வேத பாஷ்யனாவே மாறிவிடுறிய, நீ வேத பாஷ்யன் பிரச்சன்ன பௌத்தன், பிரச்சன்ன பௌத்தன் தான் பாஷ்யகாரன் சாய்க்கிறார், தேவீனம் பிரகடராயும் பிரச்சன்னராயும் அப்படின்னு சாய்க்கிறார் சிவசாரத்தில். பிரகடனாக சாட்சாத் நேர பௌத்தன், பிரச்சனைனாக இவாழலாம்னு சொல்றார். அந்த மாதிரி நீ ஆயிடுவேன், உனக்கு அதுக்கான இது, அதனால நீ இதுவாகவே மாறிடுவேன் நீ. அதனால சுதிமத விகிதை பராசு சக்தி விதை வசதி எல்லாம் சொல்றதுக்கு சுதிகள், அது சுவாபாவிகமா இருக்கவைகள் எல்லாம் இயற்கையா சுபாவமே தான்,
அதை போய் மாற முடியுமா? அதனால நீங்க சொல்ற விரோதமே வந்துடும். அதனால கல்பிதை குணை எதை பிரம்ம வித்யா விபாகா சக அஸ்து இது சேதி மத நிகதி. சுதியினால் சொல்லப்பட்ட நிகதி. சுதி மதம்னா என்ன அர்த்தம்? வேத மதம், வேதாந்த மதம். அந்த வேதாந்த மதத்துக்கு விரோதமா இருக்கு, அதுவே அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் அத்திர திருஷ்டிக்கிறமோ திருஷ்டி விதியா சொல்றோம். மனோபிரமேத்தி பாசிங்க வேலைக்காரனை பார்த்து ராஜாவை வாங்கிருக்கேன்னு சொல்றோம். இதெல்லாம் பிரதீக உபாசனம் அப்படின்றார். பிரதீக உபாசனம் மனசையே பிரம்மமா உபாசிக்கிறது. இந்த மாதிரிலாம் சொல்றதெல்லாம் பிரதீக உபாசனம். பிரதீக உபாசனம்ட்டு என்னடி வரப்போறேன் நாலாம் அத்தியாயத்துல நான் சொல்ல போறேன். பிரதீக உபாசனம் அந்த மாதிரி திருஷ்டி விதிகள் அப்படிங்கிறார். இந்த திருஷ்டி விதிகள்னா கொஞ்சம் அது இங்கே சொல்ல முடியாது. உன்னால ஏன் சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் பாருங்க. அது ஒரு இடத்துல இருக்கிற குணத்தை இன்னொரு இடத்துல சொல்லணும், ஆரோபிக்கணும். ஆரோபிக்கிறதுன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தால்தான் சொல்ல முடியும். உன் சித்தாந்தத்துல பிரம்மத்தை வந்து வேற ஒண்ணுமே இல்லையே, எல்லாம் போய் தானே. அப்போ இல்லாத ஒரு ஒரு வஸ்து அதுல ஏதோ குணங்கள் இருக்கு, அது உண்மையா இருக்கு. அந்த குணங்களை இன்னும் பிரம்மத்துக்கிட்ட ஏறி ஏறி ஏறிடணும், ஏறிட்டு பேசணும். அந்த மாதிரி நீ சொல்லுவியா? அந்த மாதிரி உனக்கே உன் சித்தாந்தத்துக்கு விரோதமா போயிடுச்சே, அதுவும் வராது. இன்னொன்னு ஏதோ ஒரு இடத்துல மனசை பிரம்மமாக உபாசிக்க முடியாது. மனசுன்றது ஒரு அச்சேதனம், அச்சேதனமான மனசு ஒரு இந்திரியம். அதை போய் உபாசிச்சோன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால அங்க வேணா பிரம்ம மாதிரி மனசை பாருன்னு திருஷ்டி தெரியா சொல்லலாம். அது அகதி இல்லை. ஆனால் இத்தனை வித்தியைகள், எவ்வளவு பிரம்ம வித்தியைகள், எவ்வளவு திருக்கல்யாண குணங்கள், அவையெல்லாம் சொல்லியிருக்கே, அதில் போய் இது திருஷ்டி விதின்னு சொன்னோம்னாக்க எப்படி வரும்? ஏன்னா முத்தமர் சுவாமி சொல்றது, ஏன்னா இது வந்து முக்தி ஹேது, முக்திக்கு ஹேது, மோட்சத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியைகள். அந்த பிரம்ம வித்தியைகள்ல போய் திருஷ்டி விதின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் உன்னால சொல்லவே முடியாது. நீ அது மாதிரி சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமோ? உன் சித்தாந்தத்துக்கு தான் அடிபடும். உன் சித்தாந்தத்துக்கு தான் அடிபடும். அது என்ன அடிபடும் அப்படின்னு சொன்னாக்கா, நீயும் நானும் ரெண்டு பேரும் ஒத்துண்டது ஒண்ணு தற்கிருத நியாயம். அந்த தற்கிருத நியாயம் என்ன அர்த்தம்? எப்படி நம்ம உபாசிக்கிறோமோ அப்படி அங்க போய் அனுபவிப்போம். எதா குதிரஸ்தின் லோகே புருஷோ பவதி பதேத பேத்தி பவதி அப்படின்றது. அதனால இங்க எப்படி நம்ம உபாசிக்கிறோமோ அத மாதிரியே அங்கேயும் நம்ம கல்யாண குணங்களை அனுபவிப்போம். அதனால என்ன உண்மையா இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அதனால பாருங்க, இங்க உபாசிக்கிற ஜீவனும் சத்தியம், உபாசிக்கப்படும் பிரம்மமும் சத்தியம், உபாசியமான கல்யாண குணங்களும் சத்தியங்கள், அங்கு அனுபவிக்கப்படக்கூடிய பரமபதம் சிவைகுண்டம் அதுவும் சத்தியம், அங்க இருக்கிற எம்பெருமானும் சத்தியம், அங்க இருக்கிற கல்யாண குணங்கள் சத்தியம், அதே மாதிரி நித்திய சௌரிகள், அங்க இருக்கிற வைபவங்கள்லாம் எல்லாம் இருக்கு பாருங்கோ, எல்லாம் உண்மையா இருக்குன்னு ஒத்துக்கணும். அதனால திருஷ்டி விதியாக உன்னால சொல்லவே முடியாது, அதுவும் விரோதம். அது மாதிரி நிர்தோஷத்து நித்தியம் எதி வசதி நல்ல இதெல்லாம் நிர்தோஷமா எப்பொழுதுமே நித்தியம் நிர்தோஷத்துவம் பிரம்மத்துக்கு எப்பொழுதுமே நிர்தோஷத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றியா? அப்போ தோஷ சாந்தியத்தை கேட்போம். நம்மெல்லாம் பிரம்மம் தான் ஜீவனே, நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? நானும் சத்தியம், பிரமாணம் சத்தியம், நான் ஏதோ புண்ணிய பாபம் பண்ணிட்டேன், அந்த பாபத்தினாலதான் இந்த அனுபவம் வச்சுட்டு இருக்கேன், இந்த சம்சாரத்தில கஷ்டப்படுறேன், அதனால இவைகள்லாம் எனக்கு போயிடணும், அதுக்கோசரம் தான் நான் உபாசனம் பண்றேன், நான் இப்படி உபாசனம் பண்ணி நான் வந்து பெருமாள் அடையணும்னு ஆசைப்படுவேன். அப்படி நான் இருக்கிற சமயத்துல இதெல்லாம் உண்மையா இருக்கிறது தானே பண்றேன். நீ வந்து ஜீவனே பொய், பிரம்மந்தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டேன்னாக்கா தோஷ சாந்தி அர்த்தம் எடுத்தான். இந்த மாதிரி ஜீவனுக்கு இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சாந்தி பண்ணி அதெல்லாம் அழிச்சு கடைசியில பிரம்மத்தை அடையிறதுக்கு உதவும் உபாசனமோ ஆத்மஞானமோ ஏதோ ஒன்று வருது, நீங்க ஒத்துட்டுருக்கீங்களோ, அப்ப அந்த பிரயத்தனமே தோட சாந்தியர்த்த எத்தனம் பிரயத்தனமே முதா, அது அறிவிலிகள் பண்ணக்கூடியது. அதாவது வர்த்தமா பண்றேன், அது வர்த்தமா போயிடுமே, அது பண்ணவே வேண்டாமே. அதனால அதுவும் தோஷம், சித்தாந்தத்துல அது அடிபடும். இல்ல இல்ல, இந்த நிர்தோஷத்தோன்றதே எங்களால் கல்பிக்கப்படுறது. தோஷத்துவம் கல்பியம் சேர், நிர்தோஷத்துவம் கல்பியம் சேர்,
தோஷமற்ற தன்மை அப்படிங்கிறது எங்களால் கல்பிக்கப்படுறது அப்படின்னு சொல்றியா? அப்படி சொன்னேன்னாக்கா அப்போ துஷ்டதா பிரகிருதி பிரம்மத்துக்கு துஷ்டத்துவம்னு ஒன்று இருக்கு பாருங்கோ, தோடத்தோடு கூடினது அதுதான் சுபாவமே, அதுதான் சுரூபமே ஆயிடும். பிரகிருதி என்ன சுபாவமோ இல்லை சுரூபமோ சொல்லிக்கலாம், பிரம்மத்தினுடைய சுரூபமே தோடத்தோடு கூடினது அப்படின்னு ஆயிடும். வெக்கம் இல்லாமல் நீங்க சொல்றீங்களே, என்ன எவ்வளவு மோசமான வாக்கியார்த்தம். ஒரு வாக்கியார்த்தம் சொன்னா எப்படி இருக்கணும், பெருமாளுக்கு கல்யாண குணங்களை சேர்த்து சொல்லணும். அந்த மாதிரிதான் இங்க வந்து உபநிடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கறது. அதையும் மீறி இவைகள்லாம் இல்லவே இல்லை, எல்லாம் பொய்யா இருக்கு அப்படின்னு நீங்க கற்பிச்சீங்கன்னாக்க அது எவ்வளவு தூரத்தோட கூடினது. அதனால பிரம்மத்துக்கே தோடத்தை ஸ்தாபிச்சிடுறீங்க நீங்க, அப்படி ஸ்தாபிச்சா என்ன பிரயோஜனம்? இது சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும், சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம். நம்ம என்ன நினைச்சுன்னு வரோம், ரொம்ப சம்சார துக்கத்தை நம்ம அட்டின் முடிக்கிறோம், இதெல்லாம் விட்டுட்டு இங்கேந்து கிளம்பி பரபிரம்மத்தை அடைஞ்சி ஆனந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். அந்த ஆசை எல்லாமே உங்க உங்களுடைய வாக்கியார்த்தத்தினால அடிபட்டு போயிடும். அதை நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க அங்கீகரிக்க மாட்டீங்களே, உங்க சித்தாந்தத்துக்கே விரோதமா போயிடுதே. அதனால எல்லா விதத்தினாலையும் பரமத க்ஷித்தையே, பரக்ஷித்தையே, பரமதத்தை க்ஷித்தி, க்ஷித்தின்னு தள்ளுறது தூக்கடிக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த ரெண்டாவது பாதம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால ரெண்டாவது பயிற்சி கைக்கிறேன். பாருங்கோ, நேர்குண்யம் கவிராட்சிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த பிரபவே நமஹ.